சுற்றி காட்டுகிறீர்கள். எகிப்திலும் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். எகிப்தியின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்க இறங்கி வந்துள்ளேன். பார்வோனின் அடிமைத்தன துன்பத்திலிருந்து இஸ்ராயேல் மக்களை கடவுளின் பரிவு நிறைந்த இரக்கத்தினால் மீட்டு கானான் நாட்டை கொடையாக தருகிறார் இறைவன். மரபுப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாவத்திற்கு கழுவாயாக ஆட்டுக்குட்டிகள் வழியிடப்பட்டன. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னையே பாவம் போக்கும்படியாக ஒப்புக் கொடுத்தார். உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்ற இயேசுவின் கூற்றை அவரே நனவாக்குகிறார். தனது உடலையும் இரத்தத்தையும் தமக்கு நமக்கு உணவாக மாபெரும் நிகழ்வாக இந்த விழா அமைகிறது. மனிதம் மலர்ந்த நோய்கள் மறைந்த இயேசுவின் அன்பு கட்டளையை உரமாகிறது. அவரது இந்த பணிவாழ்வில் தங்களையே கலைத்த அர்ப்பணித்தவர்களை ஏற்படுத்திய உன்னதமான வாழ்வு இயேசுவை போல நம்மை உதவித்து பணி செய்த இவ்வழிபாடு துணை செய்த வேண்டுவோம். பிரியமான இறை சமூகமே, இன்றைய வழிபாடு நான்கு பிரிவுகளை உள்ளது. முதலாவது இறைவாக்கு வழிபாடு, இரண்டாவது பாதம் கழுவும் சடங்கு, மூன்றாவது நற்கருணை வழிபாடு, நான்காவது நற்கருணை இடமாக பவனி.
பிரியமான இறை மக்களே, இன்று அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவருடைய பாடல்களையும் அவருடைய இறப்பையும் நாம் கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த புனித வாரத்தின் இறுதி மூன்று நாட்களிலே இன்று இறைவன் இரண்டு பெரிய அருள் அடையாளங்களை ஏற்படுத்தி அல்லது நிறுவிய நாளை இந்த நாளை கூறுகின்றோம். ஒன்று அதன் நற்கவழி, இரண்டாவது குருத்துவம். ஒவ்வொரு சபையையும் ஆரம்பித்த புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்வதெல்லாம் ஒவ்வொரு அழைக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் வாழ்வின் மையமாக இருப்பது நற்கவணை. அந்த நற்கவணை தான் ஒரு வாழ்வின் ஊற்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதையும் அவர்கள் சுட்டி காட்டுகின்றனர். என் காரணம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இந்த நற்கவணை என்ற அருள் அடையாளம் நிறைய அருளையும் வரங்களையும் பெற்றுத்தருகிறது. எனவே நாம் இந்த நற்கவணை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக குருத்துவம் என்ற அருள் அடையாளம். இது எல்லாருமே குருத்துவத்தில் இருக்கின்றோம். தனி குருத்துவம், பொது குருத்துவம் என்று ஒரு சிலர் தனிக்காக ஒரு சிலரை கடவுள் தனியாக அழைத்திருக்கின்றார். அதை தான் நான் சொல்வது தனி குருத்துவம். அதே நேரத்திலே நாம் அரச குலத்தில் கூட்டம், நாம் இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்று அழைக்கப்படுகின்ற நேரத்திலே ஆண்டவருடைய நற்செய்தியை இந்த உலகத்திலே எடுத்துரைப்பதற்கு வாழ்வாலும் சொல்லாலும் எடுத்துரைப்பதற்கு இறைவன் நம்மை படித்திருக்கிறார். எனவே தான் இன்றைய நாளை சிறப்பாக கொண்டாடுகிறோம். எனவே இந்த குருத்துவ நாளை கொண்டாடுகின்ற அனைத்து அருள் தந்தையர்களுக்காக சிறப்பாக செலுத்துவோம். குறிப்பாக நம்முடைய கல்வியை பணியாற்றுகின்ற அருள் தந்தையரை அருள் தந்தையர்களையும் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற பொருட்களையும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருட்களையும் எடுத்து பார்த்து அவர்கள் தன்னுடைய அழைப்புக்கேற்ற விதத்திலே வாழ அவர்களுடைய அருளை இந்த திருப்பலியை கேட்போம். அனைத்து இறைவர்களுடைய வேண்டுகளையும் இந்த திருப்பலியை வைத்து இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பராமரித்து காத்திருந்த அவருடைய அருளை தொடர்ந்து கேட்போம். இந்த திருமணத்தை இறைவன் கேட்பவரையே ஒப்புக் கொடுப்பதற்கு நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகளை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மனைவி கேட்போம். எல்லா இறைவனும் தன்னை இறக்க வைத்து நம் பாவங்களை
Oh, no.
அது அன்பு இருந்தது. இதில் பங்கெடுப்போர் தன்னலம் துறந்து இயேசுவை போல வாழ்வை உடைக்க வேண்டும். நாம் அப்பத்தை உண்டு பின்னத்தில் பருகி ஒன்றுபட்டு வாழ்வோம் என்ற சிந்தனையில் வாசகத்தை கேட்போம். என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார்.
அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையை கூட கழுவும் என்றார். இயேசாவிடம் குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாகிவிடுவீர்கள், ஆனால் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவியதில் இயேசு தாம் மேலுடைய அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவதனுடையே நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். வருகின்றார் என்று பார்க்கின்றோம்.
இறுதி வரை என்று சொல்லுகின்ற போது இது இரண்டு விதத்திலேயே பொருள்கொள்ளலாம். நேரத்தின் அடிப்படையிலும் இடத்தின் அடிப்படையிலும் ஒரு வகையாகவும், பகுதியின் அடிப்படையிலே மற்றொரு விதமாகவும் நாம் இதை பொருள்கொள்ளலாம். சாதாரணமாக நம்முடைய குழந்தைகள் எல்லாம் இன்று 10வது தேர்வு எழுதியிருக்கிறார்கள், இல்லை யாரும் தேர்வு பலர் சொன்னார்கள். அந்த தேர்வை ஒரு மாணவன் சொல்லுகிறார் என்றால், நான் இந்த தேர்வை இறுதி வரை எழுதினேன் என்று சொன்னால், அவன் அந்த ஒரு மணி வரை அந்த தேர்வை எழுதியிருக்கிறான் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அதே போல ஒரு வர்ண பூசுவ பெயிண்டர் இதிலிருந்து அந்த கடைசி வரை இந்த இடத்திற்கு பெயிண்ட் அடிக்க சொல்லுங்கள், இதற்கு எவ்வளவு ஆகும், எத்தனை சதுரம் வரும் என்று கேட்கின்ற போது, இறுதி வரை இதிலிருந்து அந்த இறுதி வரை ஒரு இடத்தை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது, அல்லது இது ஒரு பகுதியின் முழுமையை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இங்கே பொருள்படுவது இறுதி வரை என்பது இரண்டையும் சேர்ந்துதான். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்ந்து பெற வேண்டும் என்பதற்காக தொடக்கம் முதல் இறுதி வரை, தொடக்கம் முதல் முடிவு வரை நமக்காக அவர் வந்தார் என்பதையும், அவர் தன்னுடைய உலகிலே இருக்கின்ற ஒரு சொட்டு ரத்தம் வரை, கடைசி ரத்தம் வரை நமக்காக பாடுகள் பட்டு நமக்காக மீட்பை பெற்றுத்தர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு வந்தார் என்பதை எடுத்துக்காட்டுவதுதான் இந்த இறுதி வரை. இந்த இறுதி வரை என்று சொல்லுகின்ற போது இன்னொரு நிகழ்வு நமக்கு எனக்கு ஞாபகத்தில் வருகிறது, காணாமல் திருமணம். இந்த காணாமல் திருமணத்திலே நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர்கள் என்று கேட்கின்றார். நல்ல ரசத்தை இறுதி வரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர்கள் என்று கேட்பது போல இருக்கின்றது. இங்கே இந்த பாவம் கழுவுகின்ற நிகழ்வையும் இந்த காணாமல் திருமணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஒரு உண்மை நமக்கு புரியும். உதாரணமாக இந்த பாவம் கழுவும் சடங்கிலே நேரம் வந்துவிட்டதை உணர்கின்றார். ஆனால் காணாமல் திருமணத்திலே நேரம் வரவில்லை, எனது நேரம் வரவில்லை என்று ஆண்டவர் இயேசு கொண்டிருந்தார். இந்த பாவம் கழுவும் சடங்கிலே தானே எழுந்தார். இந்த நட்சத்திரம் நாம் வாசிக்க கேட்டது போல தானே எழுந்தார், ஆடையை களைந்தார், தொண்டை இருப்பில் கழுவினார், பாதங்களை கழுவினார். ஆனால் காணாமல் திருமணத்திலே அன்னை மரியாதை அந்த பணியாளர்களின் அந்த ஜாடியிலேயே நிரப்ப சொல்லுகின்றார். பாதம் கழுவு சடங்கிலே தண்ணீரினால் அவர் இயேசு பாதங்களை கழுவ தூய்மை செய்கின்றார். அங்கே தூய்மை சடங்குகளுக்காக தனி வைக்கக்கூடிய ஜாடிகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாதம் கழுவு நிகழ்விலே தானே இருந்து அவர் இயேசு பாதங்களை கழுவுகின்றார். அங்கே அவர் இந்த தண்ணீரை கொண்டு 10 மேற்பார்வையாளர்கள் கொடுத்து கொண்டு செல்லுங்கள் என்று கட்டளை இடுகின்றார். இங்கே சீடர்கள் பாதம் கழுவுகின்ற இடத்திலே சீடர்கள் பேதுருவை தவிர அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் காணாமல் திருமணத்திலே அது அனைவரும் இயேசுவிலே நம்பிக்கை கொள்வதற்காக நிகழ்வு கொடுக்கப்படுகின்றது. இங்கே இறுதி வரை அன்பு செய்யவும் இயேசு பாதம் கழுவுகின்றார். ஆனால் அங்கே இறுதி வரை நல்ல ரசத்தை பரிமாறாமல் வைத்திருக்கின்றார்கள். சீடர்கள் இந்த பாதம் கழுவுகின்ற நிகழ்வுகளிலே சீடர்கள் மையப்படுத்தப்படுகின்றார்கள். ஆனால் காணாமல் திருமணத்திலே இயேசு மையப்படுத்தப்படுகின்றார். இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் ஒன்று தெளிவுபடுகின்றது என்னவென்றால், இயேசு அன்பு செய்தது, இறுதி வரை அன்பு செய்தது என்பது ஏதோ ஒரு அறிகுறிகளை செய்வதற்காக மட்டுமல்ல, இதை நட்சத்திரத்தை நாம் வாசிக்க கேட்டது போல அவர் போதகராக இருந்ததற்காக மட்டுமல்ல, அவர் அறிஞராக இருந்ததற்கு மட்டுமல்ல, அறிவுரை கூற வேண்டும் என்று சொல்வதற்காக மட்டுமல்ல, மாறாக பாதம் கழுவுவதிலேதான் இறுதி வரை அவர் அன்பு செய்கின்ற ஒரு மாபெரும் செயலை வெளிப்படுத்தியிருந்தார் என்று பார்க்கின்றோம். எனவே சகோதர சகோதரிகளே, இனி முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய முதல் பாஸ்காவை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்ற அறிவுரை அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அவருடைய வாழ்க்கை பிரச்சனை, வாழ்வா சாவா என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள், நாம் உயிரோடு பாலத்தை பொழிகின்ற அந்த நாட்டிற்கு போவா என்று காத்துக் கொண்டிருந்த அவர்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வா சாவா நான் இறந்து போவா சென்று விடுவோவா என்று நினைத்துக்கூட பார்க்க முடியாத அந்த நிலையிலே அவர்கள் முதல் பாஸ்காவை கொண்டாட அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கப்படுகின்றது.
இந்த முதல் பாஸ்கா கூட்டிய அறிவுள்ளே இருளிலே ஆட்டின் ரத்தம் தடவியிருந்த அந்த நிலைகளை எல்லாம் கடந்து செல்கின்ற கடவுள் அவர்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள். ஆக இறுதி வரை நாம் நடந்து செல்ல வேண்டும் என்றால், அந்த மக்கள் நடந்து செல்ல வேண்டும் என்றால், நடக்க வேண்டும் என்றால், அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எதிராக எதுவும் செய்யாமல் ஆண்டவருக்கு மட்டுமே பணிபுரிய வேண்டும். மற்ற தேவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடாது, அதுபோல சிலை வழிபாட்டுக்கு பின்னால் செல்லக்கூடாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதனால்தான் அவருடைய வாழ்க்கை கூட அது பின்னி பிணைந்திருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுகின்ற போது பெரியவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அதை அறிவுரையாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆக இறுதி வரை அவர்கள் நடந்து செல்ல வேண்டும், நடக்க வேண்டும் என்றால் இதற்கு இடையூறாக இருக்கின்ற அன்னத்தை அவர்கள் விட்டொழிக்க வேண்டும். கடவுளை ஒருவரை மட்டுமே அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது வாசகத்திலேயும் இதை ஒரு நிகழ்வை போல ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். அங்கு அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த நற்றவரை கொண்டாட வருகின்றோம் என்று சொல்லி கூடி வளர்ந்தவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு பிளவுகள் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பிளவுகளின் மத்தியிலே கூடி வருகின்ற போது நம்முடைய வாழ்வின் மையம், நம்முடைய வருதலின் மையம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவராக மட்டுமே இருக்க வேண்டும். இந்த கூடி வருவதன் நோக்கம் மற்றவர் ஒருவர் மற்றவர் என்று நினைத்து அவரால் தான் இங்கே வந்தோம், இவர்களால் தான் இங்கே வந்தோம் என்ற நிலையில் இருந்து நாம் விடுபட்டு வாழ நமக்கு வழிவகைகளை பகுதியாக அருமையாக எடுத்துச் சொல்லுகின்றார். சகோதர சகோதரிகளே, இரண்டாவது வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டது போல இந்த அப்பத்தை கொண்டு கிண்ணத்தை பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர்கள் இறுதி வரை அறிவிக்கின்றார்கள். நற்கருணையை பங்கேற்கின்ற போது இயேசுவை பற்றிய அறிவிப்பை நாம் இறுதி வரை அறிவிக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக இறுதி வரை அன்பு செய்ய வேண்டும் என்றால் என்ன என்று சிந்தித்து பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு இறுதி வரை அன்பு செய்ய வேண்டும் என்பதை வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லிவிடவில்லை, மாறாக அதை செயலிலே செய்து காட்டினார். அந்த செயலை நான்கு நிலைகளிலே நாம் பிரிக்கலாம். முதலாவதாக அறிதல், தன்னை அறிதல். ஆண்டவர் இயேசு தன்னை அறிந்திருந்தார், தந்தை அனைத்தையும் தன்னிடம் ஒப்படைத்ததை அறிந்திருந்தார், தான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்பதை அறிந்திருந்தார், தான் கடவுளிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். அப்படி அறிந்திருந்தது காரணமாகத்தான் தந்தைக்காக எதையும் செய்ய முடிந்திருக்கின்றார். இரண்டாவதாக அறிதல் என்பது என்னை மட்டும் நாம் அறிந்தால் அது தன்மையாக ஒரு நிலையாக மாறிவிடும். ஆக நான் யார் என்பதை விட நான் யாருக்காக வாழ்கின்றேன் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அது பிறகு மையப்படுத்திய ஒரு வாழ்வாக இருக்கும் என்பது உறுதி. எனவே பார்த்த சகோதர சகோதரிகளே, இது நாம் மற்றவர்களை அன்பு செய்வதை என்னை நான் அறிவதற்கு பதிலாக அடுத்தவரை மட்டும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு உறவு பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கின்றது. காரணம் அடுத்திருப்பவர் வாழ்க்கையிலே என்ன நடக்கின்றது, எப்படி இருக்கின்றது என்று நம்முடைய குறுகிய மனப்பான்மையிலே, நம்முடைய கோபத்திலே நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கூட நாம் நம்முடைய தாழ்வு மனப்பான்மையின் மூலமாக நாம் நம்மிடையே நம்முடைய உறவு வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி ஆளாகி கொண்டிருக்கின்றோம். எனவே பார்த்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முன்னுரையிலே தந்தை அவர்கள் கூறியது போல நாம் அனைவருமே பொது குருத்துவத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம், அங்கத்தினர்களாக இருக்கின்றோம். இந்த பொது குருத்துவத்தில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நான் யாருக்காக இருக்கின்றேன், நான் என்னுடைய குடும்பத்திற்காக, நான் என்னுடைய சமூகத்திற்காக, நான் வாழ்கின்ற என்னை நம்பியிருக்கின்ற மற்றவர்களுக்காக இருக்கின்றேன் என்பதை நாம் அறிந்து அதனை அதுதான் அறிந்து நாம் மற்றவர்களோடு அன்பு உறவினை ஈடுபடுத்துகின்ற போது அதுதான் அன்பு செய்வதை தன்படி. இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு அறிந்த பிறகு அவர் லூக்கான செய்தியாளர் கூறுவார், யார் பெரியவர் தந்தையில் அமர்ந்திருப்பவரா பணிபிடை செய்பவரா என்று லூக்கான செய்தியை நாம் வாசிக்கின்றோம். அங்கே கூறுவது போல உங்களிடையே பணி புரிபவராக ஆண்டவர் இயேசுகிறோம் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் தந்தையை அமர்ந்திருந்தவர் அதை விட்டு எழுதுகிறார். அதை விட்டு எழுந்து இதோ உங்களுக்கு முன்னால் நான் ஒரு பணிபிடைக்காரனை போல இதோ உங்களுக்கு முன்னால் இருக்கின்றேன், எனவே உங்களிடையே பணி புரிபவராக எழுந்து எல்லாரையும் பெரியவராக இருக்கின்றார், மந்தையில் அமர்ந்திருக்கின்ற எல்லாரையும் பெரியவராக இருக்கின்றார்.
இதுதான் அன்பு செய்ததில்லை. 22வது படியாக ஆகவே நம்மை நாம் வலுவற்ற நிலைக்கு தம்மையே வலுவற்ற நிலையை உருவாக்கி ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அவருடைய பாதங்களை கழுவுகின்றார். எடுத்து தன்னுடைய ஆடையை கழட்டி பாடங்களை கழுவுகின்றார் என்று பார்க்கிறோம். ஆகவே இது அன்பு செய்ததில்லை 2வது படி. 3வதாக ஆண்டவர் இயேசு தேவனையை கழட்டி துண்டை கட்டி அவர் அந்த குவளை தண்ணீரை எடுத்து பாதம் கழுவுகின்றார். தன்னுடைய அடையாளத்தை வளைத்துக் கொண்டு அவர் ஒரு போதகராக இருந்தாலும் அவர் ஒரு அடிமையின் கோலம் கொண்டு தன்னுடைய அடையாளத்தை கழற்றி அதை அவர் ஒரு அடிமையைப் போல அதை தலையை தாழ்த்தி அதை ஒரு அடிமையைப் போல பாதங்களை கழுவுகின்றார். அதாவது தன்னுடைய நொறுக்குண்ட நிலையை நான் உங்களுக்குண்டால் ஒன்றுமே இல்லை என்ற நிலையை அந்த அடையாளத்தை அங்கே அவர் வெளிப்படுத்தியிருந்தார். தண்ணீர் எடுத்து கழுவி துண்டால் துடைத்து அங்கே அவருடைய பாதங்களை கழுவுகின்றார் என்று பார்க்கிறோம். அவன் பார்த்த சகோதர சகோதரிகளே, காலணிகளை கழுவுவது நம்முடைய ஆதாரம். காலணிகள் நம்முடைய பாதங்கள் நம்மை நிலத்தோடு இணைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. நம்முடைய பாதம் மண்ணில் நாம் நிற்பதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கின்றது. அதே போல மருத்துவத்திலும் நாம் கூறுகின்றோம், நாம் நம்புகின்றோம். இந்த நம்முடைய பாதத்தின் மூலமாக பல்வேறு இரத்த நாளங்கள் பல்வேறு நரம்புகள் எல்லாம் அங்கே இணைந்திருக்கின்றது என்று. ஆக பாதம் என்பது ஒருவருடைய ஆளுமையை குறிக்கின்றது. இங்கே இந்த ஆளுமையை அவர் உயர்த்தி சீடருடைய ஆளுமையை உயர்த்தி தன்னை தாழ்த்தி அவருடைய பாதங்களை கழுவுகின்றார். எனவேதான் நாம் மற்றவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குகின்ற போது அவருடைய பாதங்களிலே எழுந்து காலிலே எழுந்து ஆசீர்வாதங்களை வழங்குகின்றோம். அப்படியென்றால் நான் உமக்கு விரோதமாக உன்னுடைய ஆளுமையில் நான் சரணாகதி என்று சொல்லுகின்றோம். அதே போலத்தான் கடவுளுடைய இயேசுடைய புனிதர்களுடைய பாதங்களை தொட்டு நாம் வணங்குகின்றோம். ஆகவே அந்த பாதங்களை உயர்ந்த நிலையில் அவர் ஆண்டவர் இயேசு உயர்ந்திருக்கிறார். எனவே பார்த்த சகோதர சகோதரிகளே, இவை அனைத்தும் செய்வது அன்பின் மிகுதியினாலே. இறுதி வரை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு இவ்வளவு நிலையிலே தன்னை தாழ்த்தியிருந்தார். எனவே பார்த்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையை சென்று செய்து பார்க்கிறோம். நான் இறுதி வரை அன்பு செய்து வாழ என்னுடைய வாழ்க்கையில் என்ன தடைகள் இருக்கின்றது என்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவது தடை, யூதாசனை போல கடின உள்ளம் கொண்டிருப்பது. யூதாஸ் ஆரம்பத்திலேயே அன்பு செய்யாமல் இருக்கின்றார். அவர் எப்படி அவரால் இறுதி வரை அன்பு செய்ய முடியும்? எப்படியாவது அவரை காட்டி கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக் கொண்டிருக்கின்றார். அது யூதாசனை போல கடின உள்ளம் உடையவர்கள் இறுதி வரை அன்பு செய்ய முடியாமல் போகின்றது. இரண்டாவதாக பேதுருவை போல சூழ்நிலை கைதிகளாக இருப்பவர்கள். பேதுரு இயேசுக்காக எதையும் செய்ய முடிந்தவர். இயேசுக்காக இயேசு எங்கு சென்றாலும் அவரோடு சென்று கொண்டிருப்பவர். இயேசு யாரும் ஒருவர் வரை வந்து கைது செய்கின்றபோது துண்டிக்கின்ற தைரியம் படைத்தவர். அவர் இவ்வளவு தைரியம் படைத்த அவர் சூழ்நிலை கைதியாக மாறுகின்றார். ஆர்வம் இருக்கின்றது, ஆனால் சூழ்நிலை கைதி பின்வாங்குகின்றார். பின்வாங்கி அவர் மீண்டும் ஆண்டவர்கள் மனவருந்தி தன்னுடைய சாதாரண வாழ்க்கையை திரும்புகின்றார். ஆக இது போல சூழ்நிலை கைதிகளாக நாம் வாழ்கின்ற போது இறுதி வரை நம் ஆண்டவரையும் நம் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய முடியாது. இறுதியாக இந்த சீடர்களைப் போல மற்ற சீடர்களைப் போல கண்டுகொள்ளாதிருக்கின்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பது இல்லை நடந்தாலும் பரவாயில்லை என்று ஒருவர் தகவல் பேஜில் மட்டும் அங்கே இருக்கின்றார். ஆனால் மற்றவர்கள் அது வேண்டுமாக ஓடி ஓடிவிடுகிறார்கள். என்ன நடக்கின்றது என்று புரியவில்லை அவர்களுக்கு. யார் யாருக்காக இருக்கின்றார்கள், மற்றவர்கள் யாருக்காக இருக்கின்றார்கள் என்ற எதுவுமே புரியாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நாம் இறுதி வரை அன்பு செய்ய முடியாமல் இத்தகைய தடைகள் நம்மை மாட்டி வருகின்றது என்பதை உணர்ந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளே, இந்த தடைகளை கடந்து தெரிகின்ற அருமையான அருமையான வாய்ப்பு நம் ஒவ்வொருவரிடம் இருக்கின்றது. அந்த நம்மை நாம் முழுவதுமாக ஆண்டவருடைய திருப்பாதத்திலே சரணாகதி அடைவோம். நான் இந்த நிலைகளிலே என்னுடைய உண்மை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். இறுதி வரை உண்மை அன்பு செய்ய வேண்டும். இறுதி வரை இந்த உலகிலுள்ள எல்லாரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற ஆசையை ஆசையாக இருக்கின்றேன். ஆனால் இந்த வாழ்க்கையில் இது போன்ற நிலைகளில யூதாசி போல கடினம் உள்ளவர்களாக அல்லது சூழ்நிலை கதிகளாக அல்லது யாருக்கு என்ன நடந்தால் எனக்கென்ன நான் நன்றாக இருந்தால் போதும் என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை அந்த மனநிலையை விட்டு
நம்மை நாம் முழுவதுமாக ஆண்டவருடைய திருப்பாதத்திலே சரணாகதி அடைவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து அவருடைய அடுப்பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு நமக்கு பல அருள் அடையாளங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார், பல அதிசயங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார், பல அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதையெல்லாம் பயன்படுத்தி ஆண்டவர் விரும்புகின்றபடி இறுதி வரை அன்பு செய்து வாழ வரம் கேட்டு இந்த வழியில் எச்சரிப்போம். ஆமாம். இப்பொழுது நாம் இரண்டாவது தொகுதிக்கு கடந்து செல்கிறோம். பாதுகடவும் சடங்கு. யூத சங்கம் மரபுப்படி அடிமைகள் தான் யூதர்களின் கால்களை கழுவுவார்கள். ஆனால் இயேசு ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்குகிறார். சேரும் சதனையும் படித்த தனது சீடர்களின் பாதங்களை தொட்டு கழுவுகிறார். இது இயேசுவின் பணியும் வாழ்வும் அடிமட்டத்திலிருந்து கடைகளிலிருந்து மேலோங்குகிறது என்பதை காட்டுகிறது. சாமானிய மக்களோடு அன்றாட காட்சிகளோடு தனது தோல்வி இருக்கிறது என்பதை இயேசு எண்பிக்கிறார். மாற்றம் என்பது அடிமட்டத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்னும் உயரிய பாடத்தை தருகிறது. இயேசுவின் தலைமை பண்பு தொண்டாற்றும் சிறப்பை கொண்டது. இதையே தனது பணி இலக்காக கொண்டு அப்பணியாளர் 12 பேருக்கு பாதங்களை கழுவுகிறார். இப்பொழுது அருட்பணியாளர் அந்த நிகழ்வை நமக்கு எம்பிக்கும் வண்ணம் 12 சீடர்களுக்கு பாதங்களை கழுவுகிறார்.
Thank you.
Thank you.
ஆகவே கடைமேகத்தை இந்த கொடைகளையும் காணிக்கைகளையும் புனித வாசல் படிப்பவர்களாக ஏற்று ஆசி வழங்கின உன் திருமகன் எங்கள் ஆண்டுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உமை தாழ்ந்துடன் இறங்கி மன்றாடுகின்றோம். உமது
Thank you.
இப்பொழுது வழங்கப்படும் நற்கரமே
பொது கழிப்பறை பயன்படுத்திக் கொண்டு
இந்த வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் கூட. ஒரு நல்ல காரியத்துக்காக தூரத்திலிருந்து நடந்து வருகிறீர்கள். எல்லா இடமும் இந்த இடம் கடலும் இருக்கும் இடம். அதனால் இதில் உள்ள யாருமே நுழையக்கூடாது. அப்ராதி பொருளை தாண்டி யாரும் எதற்குமே வரக்கூடாது. புரியாதவர்களுக்கு இது பரிசுத்த நற்கரணை இருக்கும் இடம். அதனால தான் நான் யாரும் எதையுமே உள்ளே அனுமதிக்கிறது. அது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தீங்க. அதனால் நற்கரணத்திற்கு பக்தியாக பரவசத்தோடு இந்த இடத்தை நீங்கள் புனிதம் குறையாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கிற வரைக்கும் இதை பின்பற்றுமாறு உங்களை காலையோடு கேட்டுக்கொள்வீர்கள். அப்புறம் அந்த குருக்களுக்கெல்லாம் இன்னைக்கு பீஸ்டா இல்லையா? எத்தனை பேர் ஒரு பங்கு சாமியிருக்கு வாழ்த்து சொன்ன கைதுக்கு பார்ப்போம். ஒரு ஆள் கூட இல்லை. இதெல்லாம் கையாச்சு தட்டி தொடங்க. சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பீஸ். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது இறுதி வழிபாட்டிற்கு கடந்து செல்கிறோம். நற்கருணை இடமாற்று கோவணி. ஆண்டவர் வழங்கிய உடன்படிக்கை கற்பலகையை எடுத்துச் செல்ல மோசே சித்தி மரத்தால் ஒரு பேழையை செய்தார். பேழையை தூக்கி சென்ற இடமெல்லாம் ஆண்டவரின் பாதுகாப்பை, உடனிருப்பை, வழிநடத்துதலை இஸ்ராயேல் மக்கள் உணர்ந்தார்கள். இப்போது தூய்மையின் நற்கருமையை பவனியாக நாம் கொண்டு சென்று இடமாற்றுவது இயேசு வெத்சமனி சென்ற அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. வீடும் வெறுமையாக்கப்படுகிறது. இயேசு தனியாக வெத்சமனியில் அனுபவித்த துன்பத்தை நினைவுபடுத்துகிறது. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். காரணம், அன்பே உலக நோய்களை குணப்படுத்தும் மருந்து. ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வழவில்லையா என்ற இயேசுவின் ஆதங்கம் நமக்கு இப்போது புரிகிறது. அவரோடு விழித்திருந்து இறை வேண்டல் செய்வோம். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்னும் சிந்தனையில் இப்பவனையில் பக்தியுடன் பங்கேற்போம்.
أنا أقول لك،